வணக்கம் நண்பர்களே, இந்து வேதங்களின்படி காமதேவன் காதல் மற்றும் ஈர்ப்பின் கடவுளாக கருதப்படுகிறார். புராணங்களில் குறிப்பிட்டுள்ள கதைகளின்படி காமதேவன் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் மகன் ஆவார். காமதேவன் ரதிதேவியை மணந்தார். மன்மதனை போலவே அவளும் காதல் மற்றும் ஈர்ப்பின் தெய்வமாக கருதப்படுகிறார். ஆனால் சில கதைகள் காமதேவனை பிரம்மாவின் மகன் என்றும் வர்ணிக்கிறது. மேலும் அவை சிவகதைகளில் தொடர்புடையவை. நண்பர்களே, காமதேவனை பத்தி முழுசா நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கீழே காம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோவை போடணும் அப்படிங்கிற உத்வேகத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காமதேவன் வில் அம்பு ஏந்திய ஒரு அழகான இளைஞராக சித்தரிக்கப்படுகிறார். அவருடைய வில் கரும்பால் ஆனது. அதனுடைய நான் தேனீக்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. காமதேவனின் அம்பு ஐந்து விதமான நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காமதேவனின் வாகனம் கிளி. ரதிதேவி காமதேவனின் துணைவியாக இருக்கிறார். காமதேவனுக்குரிய பருவம் வசந்த காலமாகும். பகவான் சங்கரர் காமதேவனை தன் மூன்றாவது கண்ணால் எரித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு தனது அடுத்த பிறவியில் மன்மதன் தனது மனைவி ரதியோடு மீண்டும் இணைந்தார். மன்மதனின் தோற்றம். புராணங்களின் கூற்றுப்படி ஒரு காலத்தில் பிரம்மதேவன் பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்திற்கான விருப்பத்தில் மூழ்கியிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு புத்திசாலித்தனமான மகன் அவருக்கு பிறந்தார். தந்தையே, எனது கட்டளைதான் என்ன என்று பிரம்மாவிடம் கேட்டார். பிரம்மா அவரிடம், பிரபஞ்சத்தை உருவாக்க நான் பிரஜாபதிகளை உருவாக்கினேன், ஆனால் அவர்களால் என் நோக்கம் வெற்றி பெறவில்லை. எனவே இப்போது இந்த பணியை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று மன்மதனிடம் கூறுகிறார் பிரம்மா. ஆனால் படைப்பின் கடவுளுக்கு செவிசாய்க்காமல் காமதேவன் அங்கிருந்து மறைந்து விடுகிறார். இதை பார்த்து கோபமடைந்த பிரம்மதேவன், மகனே, எனது கட்டளைக்கு நீ அடிப்பணியவில்லை, எனவே நான் உன்னை சபிக்கிறேன் என்று காமதேவனை சபித்து விடுகிறார். நீ விரைவிலேயே சிவபெருமானால் எரிக்கப்படுவாய் என்று சபித்து விடுகிறார். இதை கேட்ட காமதேவன் பயந்து போய் பிரம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பித்தார். காமதேவனின் தொடர்ச்சியான வேண்டுகோளால் பிரம்மதேவன் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு 12 இடங்களில் வாழ இடம் கொடுத்தார். இதன் பிறகு பிரம்மதேவன் காமதேவனுக்கு பூவின் வில்லையும் மன்மத அம்புகளையும் வரமாக தந்தார். பிரம்மாவிடமிருந்து வந்த வரத்திற்கு பிறகு காமதேவன் 3 உலகங்களிலும் பயணிக்க தொடங்கி பேய்கள், காட்டேரிகள், கந்தவர்கள், யட்சர்கள், மனிதர்கள் என அனைவரையும் தன் பணியில் அடக்கினான். ஒரு சமயம் கைலாயத்தில் ஆழ்ந்த தியானத்தில் சிவபெருமான் இருக்கும் போது பார்வதி தேவியை சிவபெருமான் மணக்க வேண்டி காமதேவன் மகாதேவனை நோக்கி மலரம்புகளை எய்து விடுகிறார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் 3வது கண்ணை கொண்டு மன்மதனை எரித்து விடுகிறார். இதை தெரிந்து கொண்ட ரதிதேவி சிவபெருமானிடம் தன் கணவனை உயிர்ப்பிக்குமாறு மன்றாடுகிறார். காமத்துக்கு எவ்வாறு உருவம் இல்லையோ அவ்வாறு காமதேவனுக்கும் உருவம் இல்லை என்று கூறி உருவமற்ற நிலையில் காமதேவனை உயிர்ப்பிக்கிறார். அதன்பின் திருமால் கண்ணனாக அவதாரம் எடுக்கும் போது காமதேவன் கண்ணனின் மகனாக அவதரிப்பார் எனவும் அதன் பிறகு காமதேவனின் தேகம் திரும்பிவிடும் என்று சாவ விமோசனம் தருகிறார் சிவபெருமான். சிவபெருமானின் வரத்தின்படி பகவான் கிருஷ்ணருக்கும் ருக்மணி தேவிக்கும் துவாபரயுகத்தில் பிரத்யும்னா என்ற மகன் பிறந்தார். இவர்தான் மன்மதனின் அவதாரம். ரதி இந்த பிறவியில் மாயாவதியாக பிறந்து மன்மதனின் அவதாரமான பிரத்யும்னாவை திருமணம் செய்து கொண்டார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே காம்பாஸ்ல எழுதுங்க.